வண்ணார்பேட்டையில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பாரம்பரியமிக்க மிக பிரமாண்டமான ஷோரூம் சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மற்றும் மயூரி டிவி இணைந்து வழங்கக்கூடிய சிறப்பு கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில மீனாட்சிபுரம் பகுதியில ஒருத்தங்க வீட்டில் இருக்கோம். அவங்க வீட்டு கொலுவை பத்தி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பூமா. எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க? 25 வருஷமா கொலு வச்சிருக்கேன். நிறைய செட்டா வச்சிருக்கீங்க என்ன? செட்டு செட்டாக ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பொம்மை வாங்குற வழக்கம் உண்டு. அதே வழக்கத்துக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பொம்மைகள் வாங்கி அப்படி செட்டு செட்டாக வச்சுட்டு பரம்பரையாக வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த டெக்கரேஷன்லாம் யார் பண்ணால்? இந்த செட் டெக்கரேஷன் பூராமே என் பொண்ணு தான். படி செட் பண்ணது மட்டும் என் பையன் பண்ணினான். உள்ள டெக்கரேஷன் சீரியல் செட்டு ஃபுல்லாமே என் பொண்ணு தான் பண்ணினான். சரி, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அவங்க இப்போ கடைக்கு போயிருக்கிறாங்க. எல்லாம் யாருமே இல்லை. அந்த இன்றைக்கி சோனா ரெடிமா அந்த மெடிக்கல் கடைக்கு போகணுன்ட்டு எல்லா குழந்தைக்கும் தான் இப்போ தான் போச்சுங்க. எல்லாருமே கடைக்கு போயிருக்கிறாங்க. சரி சரி சரிம்மா. இன்னும் பல வருடங்களாக நீங்கள் இது மாதிரி சிறப்பாக வைக்கணும். பழமையானதெல்லாம் நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் வச்சுருக்கிறீங்களே? ஆமாம், இதெல்லாம் அந்த விளையாட்டு சாமான்லாம் 25 வருஷம் 50 வருஷத்துக்குள்ளே அந்த கேரியல்லாம் அதெல்லாம் 50 வருஷத்துக்குள்ள பொம்மைகள். எங்கள் வீட்டில் மூத்தவங்க வச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பொம்மைகள் அப்படியே இருந்துச்சு, அதையும் வச்சுட்டு இருந்தேன். குழந்தைகள் பிறந்து விளையாண்டு விளையாட்டு சாமான்கள்ன்றது இல்லையா, அதுவுமே நாங்கள் கொலுவில் வைக்கலான்னு அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். அதை வருஷம் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே பத்திரமா உள்ள வச்சுட்டு. வீடுகளெல்லாம் இது பார்க்க முடியாது. அந்த காலத்தில் இந்த பஸ்ஸு எல்லாம் கிடையாது. இதெல்லாம் என் பையனுடைய விளையாட்டு சாமான், பொண்ணோட விளையாட்டு சாமான்கள். அப்போ குழந்தையா இருக்கச்சே குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த மர சாமான் வாங்கி கொடுப்பாங்கல்ல, மரத்தில் விளையாட்டு சாமான்கள் அது எல்லாமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. சரி, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்படி பத்திரமாவே அது வருஷம் வச்சுட்டு பார்க்கும்போது அந்த சின்ன குழந்தைங்க அவங்க ஞாபகம் வரும். வைக்கும் போது வரும். எல்லாருமே வந்தவங்க பார்க்குறவங்களுமே கேட்பாங்க, இது அந்த காலத்து காரு எலி, அந்த காலத்து எலி அப்படின்னு. ஆமாம், என் பையன் அவ்வளோ குழந்தையா இருக்கச்சே வாங்கினது, அவனோட விளையாட்டு சாமான அது அவளோடது அப்படின்ட்டு அந்த ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். அதை அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன் நான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையாக வச்சுருக்கிறீங்க. இது மாதிரி பல வருடங்களாக நீங்கள் இன்னும் மங்களகரமாக வச்சுட்டே இருக்குன்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வண்ணார்பேட்டை சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்லேருந்து ஒரு ஊக்க பரிசு, சிறப்பு பரிசு வாங்கிக்கோங்க, எடுத்து பாருங்கள். பிள்ளையார். ஆனால் வருஷம் பரவாயில்ல. சோனா ரெடிமேட்ஸ்லேருந்து உற்சாகப்படுத்தி எல்லாருக்குமே வருஷம் கொள்ளு கொண்டாட்டம் கொடுத்து சிறப்பித்திருக்கிறாங்க. அதுவும் மேலும் மேலும் அவங்க கடைகள் நன்னுடைய வளர்ந்து ஊடுருந்து நல்லா செழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக எங்களோட ஆசீர்வாதத்தை அவங்க சொல்லிக்கிறோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு வண்ணார்பேட்டை சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்க்கு இருக்கணும். இந்த வருஷம் தீபாவளியை சோனா சில்க்ஸோடு கொண்டாடுங்க. வண்ணார்பேட்டைக்கு வாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நன்றிம்மா.